இந்த வாரம் நிகழ்ச்சி செய்திகளின் செறிவு என்றே கூறலாம் இந்தியா நேபாள ஒருங்கிணைந்த சோதனைச்சாவடி பிரேசில் அதிபரின் வருகை குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்க மறுப்பு பிஜேபி தலைவராக ஜேபி நட்டா தேர்வு இப்படி இன்னும் ஏராளமான செய்திகளை தாங்கி வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் இந்த வாரத்தில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி என்று கூற வேண்டுமானால் இந்தியா நேபாள எல்லையில் வர்த்தகம் மற்றும் மக்கள் போக்குவரத்துக்கு வசதியாக அமைக்கப்பட்ட இரண்டாவது ஒருங்கிணைந்த சோதனைச்சாவடி துவக்க தான் கூற வேண்டும் இந்த சோதனைச் பிரதமர் நரேந்திர மோடியும் நேபாள பிரதமர் கே பி ஷர்மா ஒலியும் காணொலி காட்சி மூலம் கூட்டாக தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நேபாளத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் நம்பிக்கைக்குரிய பங்குதாரராக இந்தியா பங்காற்றுவதாக குறிப்பிட்டார் அண்டை நாடு முதலில் என்ற கொள்கையே தமது அரசின் பிரதான இலக்கு என்று கூறிய அவர் அண்டை நாடுகளுடன் நல்லுறவை பராமரிக்கும் வகையில் எல்லைப்புற போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதும் முக்கிய அம்சம் என்றார் நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டபோது இந்திய அரசின் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் வீடுகட்டும் திட்டங்களையும் பிரதமர் ஆய்வு செய்தார் நேபாள பிரதமர் கே பி ஷர்மா ஒலி பேசுகையில் இந்தியாவின் உறவையும் ஒத்துழைப்பையும் நேபாளம் மறக்கவே முடியாது என்று கூறினார் இந்த உறவு நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகிறது என்று குறிப்பிட்டவர் தம் நாடு நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டபோது ஓடோடி வந்து உதவிய நாடு இந்தியாதான் என்று நன்றி பெருக்குடன் கூறினார் அண்டை நாடுகளுடன் இந்தியாவின் உறவையும் ஒத்துழைப்பையும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு எந்த அளவுக்கு மேம்படுத்தி வருகிறது என்பதற்கு இது ஒரு சான்று என்று கூறலாம் இந்தியாவின் குடியரசு தின விழா என்பது உலகம் முழுவதும் கூர்ந்து கவனிக்கப்படும் விழா என்பதால் அதில் இடம்பெறும் அணிவகுப்பு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்கும் தேசிய மாணவர் படை நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட ஆர்வலர்கள் சமூக சேவகர்கள் பழங்குடியின கலைஞர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார்கள் அவர்களிடையே உரையாற்றிய பிரதமர் புதிய இந்தியாவிற்கு வழிகாட்டுவதுடன் நாட்டிற்காக ஆற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி முன் உதாரணமாக திகழ வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் இந்தியாவின் பன்முகத்தன்மை சிறப்பு வாய்ந்தது என்றும் புவியியல் மற்றும் சமூக ரீதியான பன்முகத்தன்மைகள் இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பதாகவும் குறிப்பிட்டார் இந்தியாவின் எந்த பகுதியும் எந்த ஒரு நபரும் விடாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று கூறிய பிரதமர் இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையிலேயே குடியரசு தின அணிவகுப்பு நடத்தப்படுவதாக தெரிவித்தார் இந்தியாவின் வாழ்வியல் பண்புகள் பல்வேறு சிந்தனைகள் மற்றும் மாண்புகளின் அடிப்படையில் அமைந்தவை என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக பிரதமரின் ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் விருது பெற்ற நாற்பத்தி ஒன்பது குழந்தைகள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அவருடன் கலந்துரையாடினர் அப்போது பேசிய பிரதமர் உரிமைகளை விட கடமைகளுக்கே அதிக முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்றார் குழந்தைகளின் ஆற்றலை கண்டு தாம் உவகை அடைவதாக அவர் கூறினார் குழந்தைகள் இந்த சிறுவயதில் செய்யும் சாதனைகளைக் கண்டு தாம் வியப்படைவதாக தெரிவித்தார் கடினமான சூழ்நிலைகளிலும் போராடி வெற்றி பெறும் நம்பிக்கையை இவர்கள் வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் தாம் செய்த சாதனைகளை எண்ணி பெருமை கொள்ளும் அதே வேளையில் அடுத்த கட்டமாக நாட்டிற்கு எவ்வாறெல்லாம் சேவையாற்ற வேண்டும் என்பதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் கலை கலாச்சாரம் புதிய கண்டுபிடிப்பு சமூக சேவை விளையாட்டு வீரதீர செயல்கள் ஆகியவற்றுக்காக இந்த குழந்தைகள் பால் புரஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டனர் அதற்கு முன்னதாக குடியரசு தலைவர் மாளிகையில் நடந்த விழாவில் இக்குழந்தைகளுக்கு பால் புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார் ஒவ்வொரு ஆண்டும் நமது நாட்டின் குடியரசு தின நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு நாட்டின் அதிபரோ தலைவரோ தலைமை விருந்தினராக பங்கேற்பது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த ஆண்டில் அந்த பெருமையை தென்னாப்பிரிக்க நாடான பிரேசில் அதிபர் ஜேர் பால்சோனோரா பெறுகிறார் குடியரசு தின விழாவுடன் நின்றுவிடாமல் பிரதமர் நரேந்திர மோடியையும் அவர் சந்தித்து பேசுகிறார் இந்த ஆண்டில் நடைபெறும் எழுபத்தி ஓராவது குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக வந்த பிரேசில் அதிபர் ஜேர் பால்சோனோரோ நான்கு நாட்கள் தங்கியிருந்து இந்தியா பிரேசில் உறவை புதுப்பித்து வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் இதற்காக இவர் இரண்டு நாட்கள் முன்னதாகவே தலைநகர் தில்லிக்கு வந்து சேர்ந்துவிட்டார் விமான நிலையத்தில் அவரை வெளியுறவு அமைச்சக செயலாளர் விஜய் தாக்கூர் சிங் வரவேற்றார் பிரேசில் அதிபருடன் அந்நாட்டின் எட்டு அமைச்சர்களும் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மூத்த அதிகாரிகளும் வந்துள்ளார்கள் பிரேசில் அதிபரின் வருகையால் இந்தியா பிரேசில் உறவும் ஒத்துழைப்பும் மேலும் உறுதிப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சக செயலாளர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்தியாவின் குடியரசு தின விழாவில் மூன்றாவது முறையாக கலந்து கொள்பவர் என்ற பெருமையையும் பிரேசில் அதிபர் பெறுகிறார் குடியுரிமை திருத்த சட்டம் அரசியல் சட்டத்திற்கு முரணானது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தீவிர பிரச்சாரம் செய்து வந்த போதிலும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இந்த வாரத்தின் முக்கிய செய்தியாகும் அது மட்டுமின்றி இந்த சட்டம் குறித்து எவ்வித உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டாம் என்று நாடெங்கிலும் உள்ள உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் ஆதரவாகவும் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தின் முன் விசாரணைக்கு வந்தன தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது வழக்கறிஞர்கள் ஆதரவாகவும் எதிராகவும் காரசாரமாக விவாதித்தார்கள் மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்குகள் தொடர்பாக அரசு சார்பில் உரிய விளக்கங்கள் தரப்பட்டுள்ளதாக கூறினார் மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல் குடியுரிமை திருத்த சட்டம் சில சிக்கலான அம்சங்களை கொண்டிருப்பதால் அதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டது இப்போது இது தொடர்பாக இடைக்கால தடை என்பதையும் பிறப்பிக்க முடியாது என்று கூறிவிட்டது அத்துடன் கொள்ளாமல் இந்த வழக்கு தொடர்பான மனுக்களை அரசியல் சாசன விரிவான அமர்வு விசாரணைக்கு நீதிபதிகள் பரிந்துரைத்தனர் அது மட்டுமன்றி குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து எவ்வித உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டாம் என்று நாடெங்கிலும் உள்ள உயர்நீதிமன்றங்களையும் உச்சநீதிமன்றம் பணித்தது இந்த மனு தொடர்பாக மத்திய அரசு தனது பதிலை நான்கு வார காலத்திற்குள் தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவு குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான சர்ச்சைக்கு தற்காலிக விடுமுறையை அளித்துள்ளது என்றாலும் இறுதி முடிவு வரும்போதுதான் இந்த சட்டத்தின் கதி என்ன என்பது தெரியவரும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் உருவச்சிலையை சென்னை ஆளுநர் மாளிகையில் குடியரசு துணை தலைவர் வெங்கையா நாயுடு திறந்து வைத்ததும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும் அவரது பிறந்த நாளான ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி உருவச்சிலையை திறந்து வைத்து பேசியவர் பிரிட்டிஷ் அடக்குமுறைகளுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கிய தலைவர்களில் ஒருவராக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இருந்தார் என்றும் இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க தேசிய தலைவர்களின் வாழ்க்கை வரலாறுகள் வரலாற்று பாட புத்தகங்களில் முதன்மைப்படுத்தப்படுவதோடு அவர்களுடைய தியாகங்களிலிருந்து உத்வேகம் பெற்று வலிமையான அமைதியான நல்லிணக்கமான தேசத்தை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேரவைத் தலைவர் தனபால் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்றி இருபத்தி நான்காவது பிறந்த நாளின் போது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார் இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தேசத்தின் நாயகர்களில் மிகவும் அன்பு செலுத்தப்பட்டவராக விளங்குகிறார் என்றும் இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒப்பற்ற தலைவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நேதாஜியின் துணிவும் தேசபக்தியும் மக்களுக்கு ஈர்ப்புடையவை என்றும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள நேதாஜி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவும் நேதாஜிக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நேதாஜி பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் வீரமிக்க சுதந்திரப் போராளியாகவும் சிந்தனையாளராகவும் திகழ்ந்த நேதாஜி தேசத்தின் சுதந்திரத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மரீனா கடற்கரை சாலையில் அவரது உருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் டி ஜெயக்குமார் பெஞ்சமின் கே பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் பிஜேபியின் தேசிய தலைவராக ஜேபி பி நட்டா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதும் அவர் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வுகள் தேசிய தலைவராக இருந்த அமித்ஷா ஒருவருக்கு ஒரு பதவி என்ற பிஜேபி கொள்கையின் அடிப்படையில் தலைமை பதவியை ராஜினாமா செய்ததால் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த பதவிக்கு ஜேபி நட்டா ஒருவர் மட்டுமே மனு தாக்கல் செய்தார் நட்டாவின் பெயரை பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் கட்சியின் மாநில தலைவர்கள் வழிமொழிந்து மனு தாக்கல் செய்தனர் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ஜேபி பி நட்டா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது தேர்வு செய்யப்பட்ட அன்றே பொறுப்புகளை ஏற்று கவனிக்க தொடங்கினார் நட்டா அவரை வரவேற்று பிஜேபி சார்பில் நடந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் அதனை தொடர்பு படுத்தி எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை எழுப்பிய வண்ணம் உள்ள நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெளிவான விளக்கம் அளித்துள்ளார் அவர் விளக்கம் அளித்த இடம் சென்னை நகரம் பேசிய அரங்கு நானி பல்கிவாலா நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சி மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பது அவரது உறுதியான பதில் அத்துடன் நிறுத்திக் கொள்ளவில்லை அவர் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவது பற்றி எந்த அறிவிப்பும் வெளியிடாதது ஏன் என்று தமிழ்நாட்டில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கும் பதிலளித்தார் தமிழகத்தில் உள்ள அகதிகள் முகாம்களில் உள்ள சுமார் தொன்னூத்தி இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவது குறித்து ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது அவரது அறிவிப்பு நாட்டின் பொருளாதாரத்தை ஐந்து ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்தப் போவதாக பிரதமர் அறிவித்திருப்பது சாத்தியமா என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்தார் இந்த இலக்கை மத்திய அரசு மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படுத்தும் என்பது அவரது மற்றொரு விளக்கம் அதுமட்டுமின்றி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கட்டமைப்பு துறைகளில் நூறு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்ததும் இந்த பதிலுக்கு ஆதரவான செய்தியாகும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேவைத்துறை அறுபது சதவீத பங்களிப்பை வழங்குவதாகவும் அதன் மூலம் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைய வாய்ப்புள்ளது என்றும் அவர் மேலும் கூறி சந்தேகத்திற்கு பதிலளித்தார் நானி பல்கிவாலா சொற்பொழிவுகள் அடங்கிய புத்தகத்தை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார் சென்னை குடிமக்கள் மற்றும் புதிய இந்தியா ஆகிய அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பேசிய அவர் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து மக்கள் மத்தியில் தவறான அச்சத்தை எதிர்க்கட்சிகள் பரப்புவதாகவும் தற்போது நாட்டில் வசிக்கும் யாருக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படாது எனவும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்குவதே இதன் நோக்கம் என்றும் அவர் கூறினார் தமிழக தலைநகர் சென்னையில் இந்த வாரத்தில் அறிவுசார் விழாக்கள் இரண்டு நடைபெற்றன ஒன்று திருவள்ளுவர் திருநாள் மற்றும் தமிழக அரசின் விருதுகள் வழங்கும் விழா இரண்டு புத்தக கண்காட்சி திருவள்ளுவர் திருநாள் அன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான தமிழக அரசின் விருதுகள் வழங்கப்பட்டது விருதுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் திருவள்ளுவர் விருது நித்யானந்த பாரதிக்கும் தந்தை பெரியார் விருது செஞ்சினா ராமச்சந்திரனுக்கும் அண்ணல் அம்பேத்கர் விருது கா அர்ஜுனனுக்கும் பேரறிஞர் அண்ணா விருது கோ சமரசத்திற்கும் பெருந்தலைவர் காமராசர் விருது முனைவர் மாசு மதிவானனுக்கும் வழங்கப்பட்டன மேலும் பல விருதுகளும் வழங்கப்பட்டன விருது பெற்றவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஒரு சவரன் தங்கப்பதக்கம் உள்ளிட்டவைகளும் வழங்கினார் தமிழ் அறிஞர்கள் ஏழு பேரின் நூல்கள் நாட்டுடமையாக்கம் செய்யப்பட்டமைக்கு அவர்களின் மரபுரிமையாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பரிவு தொகையையும் முதலமைச்சர் வழங்கினார் இதே வாரத்தில் சென்னையில் நாற்பத்தி மூன்றாவது புத்தக கண்காட்சி நடைபெற்றது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்த இந்த கண்காட்சி பதிமூன்று நாட்களுக்கு பின் நிறைவுற்றது தமிழகம் முழுவதிலும் இருந்தும் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் கல்வியாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் புத்தகப் பிரியர்கள் என்று பல லட்சம் பேர் கண்காட்சியைக் கண்டு தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கிச் சென்றது புத்தகங்களுக்கு இருக்கும் மரியாதையை உணர்த்தியது கண்காட்சியின் நிறைவு விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு இருபத்தைந்து ஆண்டுகள் பதிப்புத்துறையில் சேவை புரிந்தவர்களுக்கு விருதுகளை வழங்கினார் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகளை வழங்கினார் புத்தக கண்காட்சியை நடத்த அடுத்த ஆண்டு முதல் அரசு சார்பில் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்து தமது பங்களிப்பாக ஐந்து லட்சம் ரூபாயையும் வழங்கினார் இந்த புத்தக கண்காட்சி பதினைந்து லட்சம் பேர் பார்த்ததாகவும் பதிமூன்று லட்சம் புத்தகங்கள் இருபது கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனையானதாகவும் அறிவிக்கப்பட்டது புத்தகம் படிப்பதில் மக்களின் ஆர்வத்தை வெளிப்படுத்துவதாக இது அமைந்தது இம்மாதம் பத்தாம் தேதி அசாம் தலைநகர் குவஹாத்தியில் தொடங்கி பதிமூன்று நாட்கள் நடைபெற்ற கேலோ இந்தியா எனப்படும் தேசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் நிறைவடைந்ததும் இந்த வாரத்தின் சிறப்பு நிகழ்வாகும் முப்பத்தேழு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து மொத்தம் ஆறாயிரத்து எட்நூறு விளையாட்டு வீரர்கள் இருபது போட்டிகளில் பங்கேற்றார்கள் தொடக்கம் முதற்கொண்டே பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிர மாநிலம் முன்னிலை வகித்தது நிறைவு நாளில் எழுபத்தெட்டு தங்கம் எழுபத்தேழு வெள்ளி நூற்றி ஓரு வெண்கலப் பதக்கங்களுடன் மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தாறு பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இருந்தது அடுத்தபடியாக ஹரியானா மாநிலம் இருநூறு பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தையும் தில்லி நூற்றி இருபத்தி இரண்டு பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்தையும் பெற்றன மகாராஷ்டிர இளம் விளையாட்டு வீரர்களின் சாதனையை அந்த மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனேவால் வியந்து பாராட்டினார் உலக விளையாட்டு வரைபடத்தில் மகாராஷ்டிர மாநிலத்திற்கு முக்கிய இடம் பெற்று தந்தவர்கள் என்று அவர் புகழ்ந்துரைத்தார் நமது இலக்கு ஒலிம்பிக் போட்டிதான் அதில் அதிகப்படியான பதக்கங்களை நாம் பெற வேண்டும் அதற்கு முதல் கட்டமாக இந்த போட்டி அமைந்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலும் நடக்கவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் சாதனையாளர்கள் பதக்கங்களை குவிக்க கேலோ இந்தியா அனுபவ காலமாக அமையும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜூ நம்பிக்கை தெரிவித்தார் நிறைவு விழாவின் முத்தாய்ப்பாக அசாம் மாநில கலாச்சாரத்தையும் பணிபடர்ந்த அதன் சூழ்நிலையையும் சித்தரிக்கும் அற்புதமான நடனம் இடம்பெற்றது அதற்கு முன்னதாக சீனாவின் வர்மக்கலை வீரர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினார்கள் மின்னல் வேகத்தில் அவர்கள் நிகழ்த்திய சாதனை அனைவரையும் கவர்ந்தெழுத்தது அதன் பின்னர் அற்புதமான நடனங்களும் இசை நிகழ்ச்சியும் இந்த விழாவின் முத்தாய்ப்பாக திகழ்ந்தன அசாம் மாநில நிதியமைச்சர் சிமந்தா பிஸ்வாசும் மத்திய இணையமைச்சர் ரமேஷ்வர் டெலியும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் இந்திய விளையாட்டு வீரர்கள் எதிர்காலத்தில் உலகளவில் நிகழ்த்த போகும் சாதனைக்கு ஒத்திகை போல கேலோ இந்திய போட்டிகளும் அதில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகளும் அமைந்தன என்றும் கூறலாம் விமானப்படையின் மற்றொரு தமிழகத்தில் இந்த வாரத்தில் துவக்கப்பட்டது போதிய பராமரிப்பின்றி இருந்த தஞ்சை விமானப்படை தளம் பொலிவுபடுத்தப்பட்டு நவீன முறையில் மாற்றியமைக்கப்பட்டு பிரம்மோஸ் ஏவுகணைகளை தாங்கிச் செல்லும் சுகோய் முப்பது எம் கே ஐ ரக போர் விமானங்கள் இந்த விமானத்தளத்துடன் இணைக்கப்பட்டன இந்த விழாவில் சரங் ரக போர் ஹெலிகாப்டர்கள் சூரியகிரண் போர் விமானங்கள் உள்ளிட்டவைகளின் சாகச நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன இந்த நிகழ்ச்சியில் விமானப்படை தளபதி பங்கேற்று பேசினார் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட எம் கே ஐ ரக போர் விமானங்கள் அதிக திறன் வாய்ந்தவை என்று அவர் குறிப்பிட்டார் இந்த விமானங்களுடன் பிரம்மோஸ் ஏவுகணைகள் இணைக்கப்படுவதன் மூலம் முன்னூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்குகளை துல்லியமாக குறிவைத்து தாக்க முடியும் என்றும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கவுன்சிலின் தலைவர் சதீஷ் ரெட்டி உட்பட பல்வேறு பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் சுகாய் முப்பது ரக போர் விமானம் கடற்படை மற்றும் தரைப்படைக்கு உதவிகரமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் ஆண்டை நாடுகளிலிருந்து கப்பல்கள் இந்திய கடற்பகுதிக்கு வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் கடற்பகுதியை பாதுகாப்பதற்கான போதிய திறனை இந்திய கடற்படை பெற்றிருப்பதாக கூறினார் மாணவர்கள் எப்படி படிக்க வேண்டும் எப்படி தேர்வு எழுத வேண்டும் தேர்வு எழுதும் முன் எப்படி தயாரிக்க வேண்டும் என்ற அறிவுரைகளை எல்லாம் கல்வியாளர்கள் தங்கள் புத்தகங்களில் வெளியிட்டு பார்த்திருக்கிறோம் ஆனால் தேர்வு எழுதும் மாணவர்களை ஒரே இடத்தில் வரவழைத்து அவர்களிடையே கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் முறையை நமது நாட்டில் முதலில் அறிமுகம் செய்தது பிரதமர் நரேந்திர மோடிதான் என்பதில் ஐயமில்லை ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியை அயராமல் அவர் மேற்கொண்டு வருகிறார் தேர்வின் போது மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் பரிக்ஷா பே சர்ச்சா இரண்டாயிரத்தி இருபது என்ற நிகழ்ச்சி தில்லியில் உள்ள தால்கோத்ரா அரங்கத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் போது தமிழ்நாடு திரிபுரா வாரணாசி பீகார் கேரளா அருணாச்சல பிரதேசம் ஆந்திர பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா லடாக் சிக்கிம் அந்தமான் நிக்கோபார் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் காணொலி காட்சி மூலம் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளித்தார் நாடு முழுவதிலுமிருந்தும் ஆன்லைன் முறையில் தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இதில் பங்கேற்றார்கள் முதலில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து பின்னர் கலந்துரையாடலை தொடங்கினார் பிரதமர் கல்வி மற்றும் இதர நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்தார் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அழுத்தம் மற்றும் எதிர்பார்ப்புகளை எப்படி சமாளிப்பது என்ற கேள்விக்கும் பதிலளித்தார் பிரதமர் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தின் தாக்கம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கையில் நவீன தொழில்நுட்ப கருவிகளை கையாள்வதில் தவறில்லை அதே சமயம் அந்த கருவிகளுக்கு அடிமையாகிவிடக் கூடாது என்ற அரிய ஆலோசனையை வழங்கினார் சென்னை கிள்நகர் கேந்திரிய வித்யாலயா பள்ளியைச் சேர்ந்த மாணவர் சைலேஷ் குமார் மாணவர்களின் கடமையும் உரிமையும் என்ற கேள்விக்கு பிரதமர் பதிலளித்தார் பர்க் பே சர்ச்சா நிகழ்ச்சிதான் தமது மனதுக்கு நெருக்கமானது என்றும் மாணவர்களின் குடும்பத்தில் தானும் ஒருவன் என்றும் கூறி மாணவர்களுடனான தனது நெருக்கத்தை வெளிப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு மாணவர்கள் நேரில் பங்கேற்றனர் பிரதமர் சிறிதும் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடிய நிகழ்ச்சி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் நேரலையாக ஒலிபரப்பு செய்யப்பட்டது சென்னையில் ஐஐடி வளாகத்தில் உள்ள வனவாணி வித்யாலயா இந்திரா நகர் கேந்திரிய வித்யாலயா உள்ளிட்ட பல பள்ளிகளில் மாணவர்கள் காணொலி காட்சி மூலம் பிரதமரின் உரையை பார்த்து பயனடைந்தனர் தேர்வை பயமின்றி எதிர்கொள்ளவும் காலம் வகுத்து கல்வி பயிலவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் பிரதமரின் உரை உதவியதாக மாணவர்கள் தெரிவித்தனர் மாவட்டங்களிலும் இதே போன்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்திய மக்கள் நூற்று முப்பது கோடி பேரின் தலையெழுத்தை ஓராண்டுக்கும் அதன் பிறகும் நிர்ணயிக்கக்கூடிய மகத்தான பணியான பட்ஜெட் தயாரிப்பு பணி என்பது சாதாரண விஷயமல்ல மிகவும் நுட்பமாக எந்தவித பிழையுமின்றி பட்ஜெட் விவரங்கள் வெளியில் கசியாதபடி மிகவும் ரகசியமாக நடக்கும் நடவடிக்கையாகும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளவர்களில் முக்கிய அதிகாரிகள் தவிர ஊழியர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நாள் வரை அமைச்சகத்திலேயே தங்கியிருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாது பிப்ரவரி முதல் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கலாகும் பட்ஜெட் தயாரிப்பு பணியில் ஊழியர்கள் தலைநகர் தில்லியில் இரவு பகலாக ஈடுபட்டுள்ளார்கள் அவர்களுக்கு உற்சாகமூட்டும் வகையில் மத்திய நிதி அமைச்சகத்தில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த ஊழியர்களை நேரில் சந்தித்தார் அவர்களுக்கு அல்வா வழங்கி பட்ஜெட் அச்சிடும் பணியை இந்த வாரத்தில் தொடங்கி வைத்தார் ஆரம்ப கல்வி முதல் கொண்டே தாய்மொழியில் கற்பிப்பதுதான் குழந்தைகளின் அறிவாற்றலை பெருக்கும் என்பது தொன்றுதொட்டு கல்வியாளர்கள் சொல்லி வரும் கருத்து அந்த கருத்தை திரும்ப திரும்ப கூறி வருபவர் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அந்த அறிவுரையை சென்னையிலும் அவர் எடுத்துரைத்தார் அவர் எடுத்துரைத்த இடம் செம்மொழி தமிழ் உயிராய்வு மத்திய நிறுவனம் மற்றும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த நிறுவனத்தை பார்வையிட்ட போது குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்ட கருத்துக்கள் குறிப்பிடத்தக்கது நாட்டின் அனைத்து மொழிகளிலும் வெளிநாட்டு மொழிகளிலும் திருக்குறளை மொழியாக்கம் செய்திருக்கும் முயற்சிகளை அவர் பாராட்டினார் நாட்டில் பல்வேறு மொழிகள் பேசுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தாய்மொழியில் தகவல் அளிப்பதற்கான தொழில்நுட்ப கருவிகளை வழங்க வேண்டும் என்பதும் அவரது யோசனை தாய்மொழியை வீடு சமூகம் நிர்வாகம் ஆகியவற்றில் ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டும் என்றும் குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை தாய்மொழியில் பயிற்றுவிக்க வேண்டும் என்றும் அழுத்தி கூறினார் அவர் தொன்மையான இனங்கள் தங்களது வரலாறுகளை ஆய்வு செய்து அதை ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதும் குடியரசு துணைத் தலைவரின் முக்கியமான ஆலோசனை தொல்காப்பியர் அரங்கம் திருவள்ளுவர் அரங்கம் கபிலர் அரங்கம் அவையார் அரங்கம் இளங்கோவடிகள் கலைக்கூடம் ஆகியவை இடம்பெற்ற தமிழர்களின் வரலாற்றை மறுஆக்கம் செய்யும் வகையில் அமைக்கப்பட்ட நிரந்தர கண்காட்சியை குடியரசு துணைத் தலைவர் பார்வையிட்டார் தமிழ்தாய் ஊடக அரங்கில் திரையிடப்பட்ட தமிழர் வாழ்வியல் தொடர்பான ஆவணப்படத்தையும் அவர் பார்த்தார் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல்